हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल दि मॉम्स नेस्ट। इनकी सुपर बॉटम क्लॉथ डायपर पत्ती दान डीटेल पाक पोरो। குழந்தைங்களுக்கு எப்படி கரெக்டாக போட்டு விடணும் அண்ட் யூஸ் பண்ண டைப்பர்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அண்ட் வாஷிங் ரொட்டீன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேர் கிளாத் டைப்பருக்கு சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. பட் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம கிளாத் டைப்பர் பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதை புரிஞ்சிக்கவே ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, எதை சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிளாத் டைப்பர் பற்றின பேசிக் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஐடியா கிடைக்கும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து சூப்பர் பாட்டம் யூனோ டைப்பர். இதே சூப்பர் பாட்டமில் வந்து பாக்கெட் டைப்பர், கவர் டைப்பர் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நைட் டைம் டைப்பரிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் பாட்டம் யூனோ டைப்பர் வந்து 890 rupees வருது. அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இருக்கும் அண்ட் சூப்பர் பாட்டம் வெப்சைட்லேயும் இருக்குது. நான் வந்து சூப்பர் பாட்டம் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இது வந்து அவுட்டர் ஷெல் வாட்டர் ப்ரூஃப் லேயர், இது வந்து ப்யூர் லேயர் அண்ட் உள்ளே வந்து ஒரு இன்சர்ட் சோக்கர் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து எதுவுமே ட்ரை ஃபீல் லேயர் தான், குழந்தைங்களுக்கு எந்த ஈரப்பதமும் தெரியாமல் இருக்கும். இந்த சோக்கர் மேலேயுமே ட்ரை ஃபீல் லேயர் கொடுத்துருக்காங்க ஈரப்பதம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம உள்ளே வந்து இந்த இன்சர்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியிலே இப்படி வச்சு இங்கே ஸ்னாப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா அப்சர்வன்சி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சோக்கர் உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 snaps கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து இந்த நம்ம சோக்கரை ஸ்னாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டைப்பில் பொறுத்த வரைக்கும் டே டைமில் சோக்கர் மட்டும் வச்சு 3 to 5 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நைட் டைமில் வந்து பூஸ்டரி சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு 8 to 9 hours வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களோட யூரின், எப்படி சில பேர் ரொம்ப அதிகமாக யூரின் போவாங்க சில குழந்தைங்க, சில குழந்தைங்க மீடியமாக போவாங்க, அதை பொறுத்து நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்படி இருக்கோ அவ்வளோ ஹாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேஜிக் சோக்கர். சூப்பர் பாட்டமில் 3 types ஆஃப் சோக்கர் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து மேஜிக் சோக்கர் தான் வாங்கினேன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறப்ப சீக்கிரம் காஞ்சிடும், ட்ரையிங் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த மாதிரி விரித்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால ட்ரையிங் ஈஸியாக இருக்கும். இது வந்து பூஸ்டர், இது வந்து சோக்கர். இதே ரெகுலர் சோக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரே பேடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரையிங் எப்படி இருந்தாலும் லேட் ஆகும் இதை கம்பேர் பண்ணுறப்ப. பூஸ்டரும் அப்படி தான், ஃபுல்லாக ஒரே பேட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் சோக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பின்னாடி வந்து வாட்டர் ப்ரூஃப் லேயர் இருக்கும். ஸோ எந்த லிக்விடும் இதை தாண்டி வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஷெல்லை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோக்கரை மட்டும் எடுத்துட்டு அகெயின் நம்ம இன்னொரு சோக்கர் வச்சு இதை கவர் டைப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அதோட அட்வான்டேஜ். மற்றபடி அப்சார்பன்சி அது எல்லாமே 3 சோக்கருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அவ்வளோதான். தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்னாப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்னாப்ஸ் வச்சு நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3 snaps இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஹிப் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்னாப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 sizes. இந்த இதை எடுத்து நம்ம இப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் இதில் ஃபிட் பண்ணோம் ஸ்மால் சைஸ் இருக்குது இல்லையா, ஸ்மால் சைஸ். அடுத்து இது மீடியம் சைஸ், இது வந்து லார்ஜ். அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா இது எக்ஸல். இது நான் ஓவனாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணி போடுறோமாங்கிறது ரொம்பவே முக்கியம்.
பிகாஸ் நம்ம சரியாக ஃபிட் பண்ணி போடல அப்படின்னா சைஸ் எல்லாம் கரெக்டாக போடலனா லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஸ்னக் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி குழந்தைங்களுக்கு போட்டு விடணும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து கரெக்டாக எப்படி ஃபிட் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டு விடணும் அப்படின்ட்டு ஒரு டெடி வச்சு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இந்த டெடிக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த டெடிக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக சோக்கர்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களோட குழந்தையோட ஃபஸ்ட்டு இந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து சும்மா இந்த சைஸ் வைக்கிறேன், மீடியம் சைஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சோக்கர் எக்ஸ்ட்ரா வெள்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கிட்டே கரெக்டாக அப்படி வச்சு போட்டாச்சு. இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இது இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரைஸ் செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இப்படி ஃபிங்கரை வச்சு மேலே தள்ளணும். இப்படி இருக்கணும், ஃபோல்டு வந்து அப்வர்டில் இருக்கணும், கீழே இந்த மாதிரி இல்லாமல் இந்த இதுக்கு இருக்கணும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தென் வந்து இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து குழந்தைங்களோட தொடையில் இல்லாமல் கரெக்டான லெக் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, லெக் ஜாயிண்ட் இந்த மாதிரி லெக் ஜாயிண்ட் சொல்லுவோம்ல, கரெக்டாக அங்கே ஃபிக்ஸ் ஆகணும். தொடையில் இருக்கக்கூடாது, தொடையில் இருந்தால் லீக்கேஜ் வரும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், எப்படி இந்த மாதிரி தொடையில் ஃபிக்ஸ் ஆகாமல் கரெக்டான அந்த லெக் ஜாயிண்ட் எப்படி கரெக்டாக லெக் ஜாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். இது ரொம்பவே முக்கியமான, இல்லைன்னா தொடையில் இருந்துச்சு அப்படின்னா அது லீக்கேஜ் வரதுக்கான சான்சஸ் லீக் ஆகும். இந்த இது பார்த்துக்கோங்க. தென் ஸ்டொமக் கிட்ட ஒரு ஃபிங்கர் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும், நம்ம ஒரு ஃபிங்கர் கேப் இருக்கணும். தென் இந்த ஃபைபர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரா ஃபைபர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டான நீட் ஃபிட் கிடைக்கும், நீட்டாக இருக்கும். தென் ஓவராலாக எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த பின்னாடி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபிட்டாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கேயுமே கேப் அப்படி லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா லீக் ஆகும். இந்த விஷயங்கள் தான் நம்ம இது பண்ணணும். இதுதான் ஸ்நாக் ஃபிட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கனாலே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒன் டைம் யூரின் போனாலே லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. தென் நான் சூப்பர் பாட்டம் ஹெல்ப்லைனை காண்டாக்ட் பண்ணேன், அவங்க தான் கரெக்டான ஃபிட்டிங் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் லூஸாக ஒரு சைஸ் லூஸாக ஃபிட் பண்ணிட்டேன் ஹிப் சைஸ்லாம், அதனால இந்த இடம்லாம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு லீக்கேஜ் ஆகிருக்கு. நான் அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் லீக்கேஜ் எதுவும் இல்லை. ஃபேஸ்புக்கில் சூப்பர் பாட்டம் குரூப் இருக்குது, நம்ம என்ன கொரி இருந்தாலும் அவங்க கேட்டால் அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறாங்க. அண்ட் வாட்ஸ்அப் மெசஞ்சரில் ரிப்ளை பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் வீடியோ கால் மூலியமாக கூட நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு சூப்பர் பாட்டமை பொறுத்த வரைக்கும். யூனோலேயே நியூ போர்ன் சைஸும் இருக்குது, பிறந்த குழந்தைங்கள்லேருந்து ஒரு 5 to 7 kg, 5 kg வரைக்கும் நம்ம நியூ போர்ன் சைஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அழகான பிரிண்ட்ஸ் எல்லாமே அழகான டிசைனில் வந்திருக்கு. பொறுத்த வரைக்கும் டைப்பர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், பட் நம்ம எல்லாருமே நினைப்போம் கிளாத் டைப்பர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு, பட் இது ரொம்பவே ஈஸி தான். போத் ஹேண்ட் வாஷிங் அண்ட் மிஷின் வாஷ் ரெண்டுமே பண்ணலாம். டைப்பர்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ண டைப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கணும்.
இதெல்லாம் பூஸ்டர் தனியாக சோக்கர் தனியாக எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பக்கெட்டில் இந்த மாதிரி இப்படி இப்படி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நிறையா இருந்துச்சுன்னா இங்கே உள்ள வெறும் ஈரம் இல்லாத பக்கெட்டில் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மோஷன் போயிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம். அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடணும். அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டே இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது. தென் வாஷிங்கை பொறுத்த வரைக்கும் டூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ வாஷ், தென் மெயின் வாஷ். ப்ரீ வாஷில் என்ன, ப்ரீ வாஷ் எதுக்குன்னா அந்த சோப்பரில் இருக்க அந்த யூரின் எல்லாமே நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெளில எடுத்துடணும். அதுக்கப்புறம் மெயின் வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரீ வாஷ் பற்றி பார்ப்போம். கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஸ்டெட்டோடு போடாதீங்க, அப்புறம் அது வந்து சோக்கரில் ஒட்டிக்கும். அதான் நல்லா போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேணால் ஊற வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா சோக்கரை நல்லா ரப் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணி அந்த அதில் இருக்க லிக்விட் யூரின் எல்லாமே வெள்ளம் ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரப் பண்ணி ரின்ஸ் பண்ணணும். சூப்பர் ஓகேடா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ப்ரீ வாஷ், ஒன்றுமே இல்லை, சிம்பிளான மெத்தட் தான். ஃபுல்லாக அந்த யூரின் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு மெயின் வாஷுக்கு போகலாம். இது நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் எல்லாம் நல்லா எப்படி இது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப போட்டு எதுவும் கசக்கக்கூடாது. ரொம்ப போட்டு பிழிஞ்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த வாட்டர் எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி பிழிஞ்சு எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி வாட்டரை எடுத்தால் போதும். தென் மெயின் வாஷ் டிடர்ஜென்ட் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே சோப் ஊற வச்சுக்கோங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் தான். நம்ம முதல்ல எப்படி ரப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரப் பண்ணி ரின்ஸ் பண்ணணும். அந்த சோப் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ரின்ஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த மாதிரி ரப் பண்ணி ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் கூட நல்லா அலசி எடுக்கணும். இந்த சோப் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அலசணும். டிட்டர்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தான் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சாப்பாட்டுக்கு உப்பு இவ்வளோ போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் டிட்டர்ஜென்ட்டும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் டிட்டர்ஜென்ட் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த சோப் பபுள்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதே நிறைய பபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஒரு மீடியமாக இருக்கணும், அப்போ தான் அது கரெக்டான அளவு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ வாஷ் முடிச்சுட்டு இந்த மெயின் வாஷ் வந்து நீங்கள் மற்ற ட்ரெஸ்ஸோட கூட சேர்த்தும் பண்ணலாம். தனியாக தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, மற்ற ட்ரெஸ்ஸோட சேர்த்து போட்டும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தென் டிட்டர்ஜென்ட் வந்து சர்ஃபெக்சல் ஈஸி வாஷ் இல்லைனா குயிக் வாஷ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த ஃப்ராக்னன்ஸ்க்காக நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல வாசனைக்காக, அந்த மாதிரி இருக்க டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதெல்லாம் இதில் போய் அப்சர்வ் ஆகிட்டு அதோடய உறிஞ்சிற தன்மை அப்சர்பன்சி கம்மியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டெட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அதுவுமே வந்து இதில் அப்சர்வ் இதோட அப்சர்பன்ஸியை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்குமே ரேஷஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்ம பொதுவாக நமக்கு பேபி கிளாத்துக்கு டெட்டால் போடுவோம் இல்லையா, அதுவுமே தேவையில்லாத விஷயம் தான். நம்ம இன்னாலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரனால நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறோம். மோஸ்ட்லி டெட்டால் போடுறனால எந்த இதுவும் கிடையாது. அது வந்து சில குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது டெட்டால்னால்.
தென் லிக்விட் டிடர்ஜென்ட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக் கண்டிஷனரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கம்ஃபோர்ட் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் வாட்டர் வந்து ஹாட் வாட்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் மைக்ரோஃப்ளீஃப் லேயர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க மோஷன் போனாங்கன்னா வாஷ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லேயரை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டெயின்ஸ் எதுவுமே தெரியாது. வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்டெயினுமே இதில் தெரியாது, கண்டிப்பாக போயிடும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த வாட்டரெல்லாம் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம காய போட்டுடலாம். இப்போது மிஷின் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு ப்ரீ வாஷ்க்கு வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் சைக்கிளை ரன் பண்ணுங்கள். உங்களோட யூஸ்டு டைப்பர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஷார்ட்டஸ்ட் சைக்கிள் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின் வாஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற பேபி கிளாத்ஸோட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக டைப்பர்ஸ் மட்டும் போட தேவையில்லை. மற்ற பேபி கிளாத்ஸ் ஆர் நம்ம கிளாத்ஸ் உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்போது வாஷ் பண்ணுவீங்களோ மற்ற லாண்ட்ரியோட சேர்த்து இதையும் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரையிங் வந்து நம்ம சன்லைட்டில் 1 or 2 hours குள்ளே ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சன்னில் இருக்கக்கூடாது, பிகாஸ் இந்த எலாஸ்டிக்கெல்லாம் வந்து சீக்கிரம் லூஸ் ஆகிடும். ஸோ 1 hour-2 hours கொஞ்ச நேரம் சன்லைட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிழல்லே போட்டு காய வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபேனில் காய வச்சுக்கலாம். இது வந்து மேஜிக் சோக்கர் வந்து சீக்கிரம் காஞ்சிடும். நார்மல் கிளைமேட்டில் 1 day கண்டிப்பாக காஞ்சிடும், ஈவினிங்கே காஞ்சிடும், நல்லாவே காஞ்சிடும். தென் ஹாட் வாட்டர் வாஷும் நம்ம கொடுத்துக்கலாம். மந்த்லி 1 or 2 months வந்து ஹாட் வாட்டர் வாஷ் கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு 4 or 5 times ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் நம்ம கை தொடுற அளவுக்கு இருக்க சூடான தண்ணியில் நம்ம 1 or 2 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிட்டர்ஜென்ட்லாம் அதில் படிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் நல்லா வந்துடும். இது வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பண்ணலாம், நம்ம நார்மலாக பண்ணணும் அப்படின்னு இல்லை. அப்படி நார்மலாக பண்ணால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் கூட பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.